எனக்கு பின்னாடி ரோட் வியூ அந்த சைடு காட்டுறா, லேக் வியூ கீழே பாருடா, தட்டு தட்டுல பிரியாணி நல்லா இருக்கும். முடிச்சுட்டு இப்ப இங்க சாப்பிட்டுட்டு அங்க போயிடலாம் அப்படின்னு பாக்குறோம், பசிக்குது. அதனால இன்னைக்கு டே ஒன் ஆஃப் பாண்டிச்சேரி எபிசோட், இன்னைக்கு வந்து போகோலாண்ட பாக்க போறோம். ஆல்ரெடி நாங்க கருடா பார்க்க பார்த்தாச்சு, அதை நீங்க போன வீடியோல பாத்திருப்பீங்க. சோ இந்த வீடியோல போகோலாண்ட ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சோ வளவளன்னு பேசாம லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. சரி வா போலாம். ஸோ என்ன ப்ராப்ளம்னா, கோப்ரோவை தண்ணியில் முக்கி முக்கி எடுத்தனால ஆடியோ சரியாக கேட்காம போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ நிறைய இடத்துல வாய்ஸ் ஓவரில் தான் பார்க்க போறீங்க. ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், நான் போனதுலேயே ஃபஸ்ட்டு தீம் பார்க் இது தாங்க. எல்லாம் மரப்பெட்டியில் செஞ்ச லாக்கர், ஒண்டர்லாலில் டிஜிட்டல் லாக்கர் வச்சுருக்காங்க. இவனுங்க இன்னொரு பாருங்க, நானும் என் ஃப்ரெண்டும் லைவாகவே நிறைய இடத்துல கழுவி ஊற்றணும், பட் அதில் ஆடியோ கேட்காம போயிடுச்சு. ஸோ வாய்ஸ் ஓவரில் இப்போ கழுவி ஊற்றுறேன். ஏதோ சார் இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொன்னேன், ஏதோ பண்ணுவேன்ட்டேன். ஸோ வாய்ஸ் ஓவரில் இப்போ கழுவி ஊற்றுறேன். இதெல்லாம் கழுவேன்ட்டே சாமானுங்க, இதை நல்லா தேய் 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 தேய்ச்சி டெய்லி வாஷ் அவுட் பண்ணும். போன உடனே நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது வாட்டர் ஸ்லைட்ஸ் தான். ஸோ எத்தனை ரைட்ஸ் இருக்குன்னு பாருங்க சார், எத்தனை ஸ்லைட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 ஸ்லைட்ஸ் இருக்கு. இந்த சைடு வந்து ஒரு வேவ் பூல் இருக்குது, இங்கே வந்து ஒரு ஜெயண்ட் வாட்டர் ஃபால் இருக்குது. அது இதுவும் அதுவும் வந்து டைமிங்னு நினைக்கிறேன். இப்போது இந்த ஸ்லைட்ஸ்லாம் பண்ணிடலாம், ஆனால் ஸ்லைட்ஸில் இந்த தண்ணி கலர் தான் ரொம்ப கருப்பாக இருக்குது. இந்த வீடியோ நீங்க ஸ்லோவா பார்த்தாலே தெரியும், ஸ்லைட்ஸ் எல்லாம் ரொம்பவே டேமேஜ் ஆகி எல்லா லேயரும் அன்இவனா இருந்துச்சு. சோ முதுகுல பட்டு பட்டு பட்டுன்னு அடிச்சிட்டே இருந்துச்சு. இதனால ரைடு உங்களுக்கு ஸ்மூத்தா இருக்காது. சரி இதுதான் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்லைடு போனா என்னாச்சு நீங்களே பாருங்க. பேலன்ஸே இல்லை இதில் ஆக்சுவலி. ஆ கை காலெல்லாம் அடி வாங்குது. வில்லியாடா நடுவில் பாஷா மாணிக் பாஷா மூணு வாட்டி விழுந்தடா. ஆனால் ஒர்க் ஆகுறதே மூணு ஸ்லைடு தான், இந்த ஒரு பலூன் ஸ்லைடு, அங்கே ஒரு ஃப்ரீ பால் ஸ்லைடு, அதுக்கப்புறம் அங்கே ஒரு மேட்ச்ல இது மூணு தான் ஒர்க் ஆகுது. இந்த மூணுலேயும் போகிறவங்களுக்கு செம்ம டேமேஜ். இதில் இந்த சைடுக்கு தண்ணி வர திறந்து விட மாட்டுறாங்க, வந்து சுவிட்சு ஒரு டைம் போடுறாங்க போடுறாங்களா. அம்மா சுத்தப்பா என்னாச்சு, என்ன ஒண்ணாச்சு, போங்கடா போ, எனக்கு எந்திரிக்க தெரியும். இப்படியா ஒரு டன்லயே இப்படி 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 ஆயிருக்கும், ஸ்பீடு போயிருந்தா ஸ்லோவா போனதால இப்படி விழுங்க. போகலாண்டு முடிஞ்சா போ கோ,
நாங்கள் போனதுலேயே நீங்கள் இப்போ பார்க்குற இந்த ஒரு ஸ்லைடை தவிர மற்ற எல்லா ஸ்லைடும் ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. எனக்கு வாட்டர் ஸ்லைட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், பட் நானே ஸ்லைட்ஸை ஏட் பண்ணது இங்கே தான். அந்த பையன் முதல்ல விளையாண்டுட்டு தூக்கி போடுது கீழே வந்தோடனே. டேய் அங்கே அந்த இது இருக்குல்ல. ஆமாம் இந்த இடத்துலயே உருப்படியா இருந்தது இந்த வாட்டர் ஃபால் மட்டும்தான். வாட்டர் ஃபால்ல மேல இருந்து கொட்டுற தண்ணி படிக்கட்டு வழியா கீழே போற மாதிரி செட் பண்ணி வச்சிருந்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது மட்டும் இப்பதான் நியூவா ரெடி பண்ணிருக்காங்க போல, சோ இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. பட் வாட்டர் ஃபால் 2 hours ஒன்ஸ் தான் 10 minutes போடுறாங்க. ஸோ அங்க ஸ்லைட்ஸ்ல அடிபட்டு பாடி எதுனா டேமேஜ் ஆச்சுன்னா இங்க வாட்டர் ஃபால்ல முதுகு காமிச்சு நல்லா மசாஜ் வாங்கிக்கலாம். புத்தால அருவியில குளிச்சது போல இருக்குதா, புத்தால அழிவுல குளிச்சது போல இருக்கா, ஏற்கனவே அப்பள மாதிரி பொறிஞ்சு கிடக்கு, பாட்டு வரவள இருக்கு. இதுக்கப்புறம் லேண்ட் ரைட்ஸ்னு பேருக்கு ஒரு 2-3 ரைட்ஸ் இருந்துச்சு, பட் அதில் யாரும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டல. நாங்களும் சும்மா உள்ளே வந்துட்டோமேனு சொல்லிட்டு பேருக்கு ஒரு 2-3 ரைட்ஸ் மட்டும் ட்ரை பண்ணோம். அப்புறம் கிட்ஸ் ஏரியான்னு ஒரு பிளேஸ் பார்த்தோங்க, பட் அதில் சோகம் என்னன்னா ஒரு கிட்டும் இல்லை. ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டும் அங்கே டேமேஜாக தான் இருந்துச்சு. இந்த போகோ லேண்டுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கணும்லாம் இல்லை, நம்ம ஊரில் குயின்ஸ்லேண்ட் பிஜிபிலாம் ட்ரை பண்ணிட்டு இதை ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் உங்களுக்கு. இன்னும் மோசமான விஷயம்லாம் நிறைய பார்த்தோம், பட் எதுவுமே வீடியோவில் கவர் பண்ணல, ஏன்னா நாங்கள் அங்கே ஆஃப் டே தான் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ போகோலேண்ட் போகலான்னு பிளான் பண்ணி யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இப்போயே உங்கள் மனசை மாற்றிக்கோங்க. அங்கங்கே துருப்பிடிச்ச கம்பி, ஒர்க் ஆகாத ரைட்ஸு, ஸோ எப்போ வேணாலும் இந்த பார்க்கை இழுத்து மூடுற கண்டிஷனில் தான் இருக்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு பாண்டிச்சேரியில் நாங்கள் அடுத்து என்னெல்லாம் போகணும்னு பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ see you there in next video. டாடா.